அனைவருக்கும் வணக்கம். நல்லவை அனைத்தும் நல்கும் நவராத்திரி ஏழாம் நாள் பண்டிகை. சிவபெருமானின் ஒன்பது வகை தாண்டவங்கள். நவராத்திரி ஏழாம் நாள் முதல் ஒன்பதாம் நாள் வரையிலான மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்குரியதாகவே கொண்டாடப்படுகிறது. சரஸ்வதி தேவி கல்விக்குரிய தெய்வம், பிரம்மபிரியை மற்றும் ஞான சக்தி. தமிழ் இலக்கியம் இவளை ஆற்றங்கரை சொற்கிளத்தி என்று குறிப்பிடுகிறது. சரஸ்வதி தேவிக்கென்று தமிழகத்தில் கோவில் உள்ள ஊர் கூத்தனூர். கவி சக்கரவர்த்தி கம்பரை அரச தண்டனையிலிருந்து காப்பதற்காக சரஸ்வதி தேவியே கொட்டி கிழங்கு விற்கும் பெண்மணியாக வந்து அவரை காப்பாற்றியதாக வரலாறு உண்டு. நவராத்திரி ஏழாம் நாளில் மூல நட்சத்திரம் உச்சமாக இருக்கும் போது சரஸ்வதியை ஆவாகனம் செய்வது முறை. இது தேவியின் அவதார தினம். சரஸ்வதி பூஜை சிரவணம் என்கிற திருவோண நட்சத்திரம் உச்சம் பெறும் நாளில் நிறைவு பெறுகிறது. அன்றுதான் விஜயதசமி விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஞானஸ்ரூபமான சரஸ்வதியை பூஜிப்பதன் மூலம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். நவராத்திரி எட்டாம் நாள் மகாலட்சுமி என்றும் ஒன்பதாம் நாள் மகா நவமி என்றும் போற்றப்படுகிறது. நவராத்திரி ஒன்பது நாட்களும் சிவபெருமான் ஒன்பது வகை தாண்டவங்கள் ஆடி அதிலிருந்து நவ துர்க்கைகள் தோன்றியதாக புராணங்கள் சொல்கிறது. அவை ஆனந்த தாண்டவம், சிவனின் ரிஷிமண்டல கோள நடனத்தில் தோன்றியவள் ஸ்ரீ சைலபுத்திரி. சந்தியா தாண்டவம், சப்த ஒளிக்கோள நடனத்தில் தோன்றியவள் கூஸ்மாண்டா. திரிபுர தாண்டவம், அஷ்டவகை கோலத்தில் தோன்றியவள் பிரம்மச்சாரிணி. ஊர்த்துவ தாண்டவம், ஒரு காலை தரையில் ஊன்றி மறு காலை தோளுக்கு இணையாக உயர்த்திய பிரணவ கோள நடனம். இதில் தோன்றியவள் சந்திரகாந்தா தேவி. புஜங்க தாண்டவம், பார்க்கடல் ஆழ கால விஷத்தை சிவனார் விழுங்க பார்வதி தேவி அதை அவர் கழுத்தில் நிறுத்த சிவன் ஆடிய புஜங்க தாண்டவம். இதில் தோன்றியவள் ஸ்கந்த மாதா. முனி தாண்டவம், பதஞ்சலி முனிவர் மிருதங்கம் வாசிக்க சிவன் ஆடிய நடனம். அவர் நெற்றி கண்ணில் தோன்றியவள் காத்யாயினி. பூத தாண்டவம், கஜாசுரனை கொன்று யானைத்தோல் போர்த்தி சிவன் ஆடிய நடனம். அதில் தோன்றியவள் காலராத்திரி தேவி. சுத்த தாண்டவம், தண்டகாரண்ய முனிவர்களின் அள்ளல் நீக்க அசுரர்களை அழித்து ஆடிய சிவநடனம். இதில் உருவானவள் மகா கௌரி. சிருங்கார தாண்டவம், நவரசங்களையும் வெளிப்படுத்தி சிவபெருமான் ஆடிய நடனம் இது. இதில் தோன்றியவள் சித்திராத்திரி தேவி. ஸ்லோகம் சொல்லி ஏழாம் நாளான பண்டிகை என்று வணங்க வேண்டும். மலர்களாக தாழம்பூ பாரிஜாதம் இட்டு வணங்க வேண்டும். கோலம் முல்லை மல்லிகை போன்ற வெண்ணிற மலர்களால் அலங்கரிக்கும் திட்டாணி கோலம் இட வேண்டும். நைவைத்தியமாக காலையில் கற்கண்டு சாதம், பல பருப்பு வடை பாயாசம், மாலையில் கடலைப்பருப்பு சுண்டல், கடலைப்பருப்பு பாயாசம் போன்றவற்றை படைத்து வணங்க வேண்டும். நன்றி.